இன்றைக்கி நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எக்கு ஓவன் தேவைப்படாது. ஒரு குக்கரில் ஒரு லேயருக்கு சால்ட் இல்லை கல் உப்பு போட்டுக்கோங்க. அது மேலே ஸ்டாண்ட் ஒன்று வச்சு மூடி வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அப்போ அதில் 1/2 கப் சுகர் பவுடர், சுகரை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 கப் போட்டால் போதும். அதோட 1/2 கப் தயிர், தயிர் வந்து நல்லா கெட்டி தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுமாரி புது தயிராக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 கப் ரிஃபைண்டர் ஆயில், மீது எந்த ஆயிலும் யூஸ் பண்ணிடாதீங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க, ரீஃபைண்டர் ஆயில் தான் நல்லாயிருக்கும். இது வந்து எக்குக்கு பதிலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுறோம். இந்த மூணுத்தையும் நல்லா பீட் பண்ணுங்கள், கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் இதோட 1 டிராப் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 கப் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து ஃப்ரூட்டி யூஸ் பண்ணுறேன். அது இல்லாதவங்க முந்திரி கட்டி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கேக்கு. ஏன்னா நம்ம எக்கு போடல, ஓவனும் யூஸ் பண்ணல, அதனால் பீட் பண்ணிக்கணும் நல்லா. இதை விட 1/2 கப் பால் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேக் வைக்கிற பாத்திரத்தில் நெய் இல்லாட்டி எண்ணெய் ஃபுல்லாக தடவிக்கணும். தடவிட்டு அதில் வந்து இந்த இதை வந்து ஊற்றணும். ஊட்டும் முறை பார்த்திங்கன்னா அப்படியே லேயர் லேயராக வரும். இதுதான் கரெக்டான படம். அதுக்கப்புறம் மேலே டெக்கரேஷனுக்கு நான் இந்த ஃப்ரூட்டே யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கேஷ்யூ இல்லாட்டி திராட்சை ஏதாவது இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு மூடி மீடியம் ஃப்ளேமில் 45 to 1 hour நல்லா பேக் பண்ணுங்கள். அப்புறம் இந்தமாரி கத்தியை வச்சு பார்த்திங்கன்னா எதுவும் ஒட்டாது. அப்போனா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க, கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்தமாரி ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.